நிதி மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் சென்னை அழைத்து வரப்படுகிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 525 கோடி ரூபாய் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட தேவநாதன் இப்பொழுது சென்னை அழைத்து வரப்படுகிறார். 525 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சென்னை அழைத்து வருகின்றனர். மயிலாப்பூர் இந்து சாஸ்பத நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதன் தலைவர் தேவநாதன் புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் சிவகங்கை தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாப்பூர் இந்து சாஸ்பத நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதன் தலைவர் தேவநாதன் புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட தேவநாதன் சிவகங்கை தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வருகின்றனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் சென்னை அழைத்து வரப்படுகிறார். புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சென்னை அழைத்து வருகின்றனர். மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதன் தலைவர் தேவநாதன் புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட தேவநாதன் சிவகங்கை தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.